ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஒரு மரம். இந்த மழை டைங்கிறதுனால உடச்சி விட்டுட்டாங்க எங்கள் அப்பா. இன்னொரு நாள் இந்த பசலிக்கீரையை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி இந்த கருவேப்பிலை கொஞ்சம் டீசெண்டாக எங்கே இருக்குது? ஆ, இங்கே பாருங்கள், நிறைய கருவேப்பிலைங்க அப்படியே பயங்கரமாக கிடக்கும். இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம சாப்பாட்டில் எந்த சாப்பாடுலையுமே சேர்க்காத சாப்பாடே இருக்காது. அந்த லெவலுக்கு வந்து இந்த கருவேப்பிலையை ஒரு கொத்தாவது எல்லா சாப்பாட்டுலையுமே சேர்த்துருவோம். அந்த லெவலுக்கு இதில் வந்து சத்து இருக்கு. இதில் வந்து ரெண்டு விதமான நோயை வந்து குணப்படுத்தக்கூடிய ரகசியமும் இந்த கருவேப்பிலையில் இருக்கு. கருவேப்பிலை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேமிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது காலப்போக்கில் நம்ம பேசுகிறதுலே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அப்படின்னு மாறிடுச்சு. இந்த கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா, இது எதுக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சோகை இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப அனிமிக்காக இருக்காங்கன்னா, கருவேப்பிலையை வந்து டெய்லி மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அனிமிக்கு வந்து குறைஞ்சிடும், ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகரிக்கும். நெக்ஸ்ட்டு, வயிற்றுப்போக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரெடியூஸ் ஆகும், மூலம் ப்ராப்ளம் வந்ததுனாலும் ரெடியூஸ் ஆகும், வாமிட்டிங், தலை சுத்து இது மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி நமக்கு பிளட் கிளாட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, ரத்தம் வந்து அங்கே எங்கேயும் கிளாட் ஆகிருக்கு அப்படின்னு. இந்த கருவேப்பிலையெல்லாம் சாப்பிட்றதுனால அந்த பிளட் வந்து கிளாட் ஆகாமல் சீரான ஒரு இதில் வந்து ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கண்ணுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. அது மாதிரி கருவேப்பிலை வந்து கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பாடியில் தேவையில்லாமல் கண்டெயின்ஸ், ஃபேட் கண்டெயின்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக முடி வளர்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி சுகர் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், சுகர் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம கருவேப்பிலை டெய்லி மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்றதுனால, பச்சையாக சாப்பிடுவோம். அந்த சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சுகர் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும், கண்டிப்பாக குறையும். இதுவே வந்து ஃபேமிலியில் ஜீன் படி சுகர் இருக்குது அப்படின்னா நமக்கு வரத்துக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து கருவேப்பிலை டெய்லி சாப்பிட்லாம். டெய்லி நாளாக வந்து சாப்பிடுவேன், எங்கள் அப்பா வந்து சாப்பிட சொல்லுவாங்க. நான் இங்கே எங்கள் நேட்டிவ்க்கு வரும்போதெல்லாம் நான் கருவேப்பிலை சாப்பிடுவேன். இப்போ செடி நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ்ஷாகவே பறித்து சாப்பிட்டோம்னா நமக்கு சுகர் வந்து வராது, அது மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது, கரெக்டாக இருக்கும், செரிமானம் வந்து எல்லாமே கரெக்டாக ஆகும். அந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த ஒரு சின்ன கருவேப்பிலையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாடிக்கு தகுந்த எல்லாமே, எல்லா சத்துமே மேக்ஸிமம் கிடைக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரத்த சோகங்கிறதே வராது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த கருவேப்பிலையை வந்து குழம்புலையோ இல்லை வந்து சட்னி தாளிக்கிறதுக்கெலாம் பறித்து போடுவோம். பட் அந்த தாளிச்சுட்டு அந்த கருவேப்பிலையை வந்து அதுதான் அது சத்தெல்லாம் அதில் சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலையை தூக்கி வீசிடுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அந்த கருவேப்பிலையை வந்து நீங்கள் அந்த இதையுமே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பாடிக்கு. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இந்த கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா சின்ன பிள்ளையிலேருந்து இதெல்லாம் சாப்பிட வச்சுருக்கேன். நானாக வந்து ஒரு சில வயசு வரையுமே ஒதுக்கி ஒதுக்கி வைப்பேன், எங்கள் அம்மா அப்பாலாம் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தேன். அந்த மாதிரி குழம்புல போடுறது இல்லை கருவேப்பிலை துவையல் வைக்கலாம், ஒரு நாள் நிறையா இருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த கருவேப்பிலை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுகருக்கே ஒரு நல்ல மெடிசன்னு சொல்லலாம். ஸோ வந்து இது வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க டெய்லி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கண் பார்வையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இப்போ கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களாம் கருவேப்பிலை அந்த சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க கருவேப்பிலைலாம் நிறையா சாப்பிட்றதுனால அவங்க கண் பார்வையெல்லாம் அந்த பாயிண்ட் லெவலில் ஏறணும் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அவங்களாம் வந்து இந்த கருவேப்பிலை சாப்பிட்லாம். சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம டிவி ஃபோன்ஸ் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இந்த கண் பார்வை வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கருவேப்பிலையெல்லாம் எல்லாத்துலேயுமே நிறையா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை துவையல், சாதம், எவ்வளவோ இருக்குது டிஷ்ஷஸ், அந்த மாதிரிலாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு வந்து வராது, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சைவம்லேருந்து அசைவம் வரையும் எல்லா விதமான சாப்பாட்டுலேயும் ஒரு கொத்து கருவேப்பிலையாவது கண்டிப்பாக நம்ம சேர்த்துருவோம். அவ்வளோ அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கருவேப்பிலையில் இருக்குது. இதில் வந்து 12 நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய அதிகபட்சமான சத்துக்கள் வந்து இந்த கருவேப்பிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து கருவில் வெப்பம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கரு நமக்கு தங்கியிருக்கு அப்படின்னா அந்த கரு வந்து வெப்பமாக இருக்கும்ல,
மெத மெத மெதுனா மெது மெதுப்பான ஒரு சூட்ல இருக்கும் போது அந்த குழந்தை வந்து சேஃபா தான் இருக்கும். அதிகபட்சமான சூட்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கருவில் வெப்பம் குறைய அப்படின்னு சொல்லி கருவேப்பிலைய சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து எங்க பாட்டி சொன்னாங்க. வேற எதுவும் இல்ல இல்ல அப்படின்லாம் நான் அவங்க கிட்டே பம்பிழ்த்துட்டு இருந்தேன். வேற எதுவும் உங்களுக்கு இந்த கருவேப்பிலைய பத்தி அந்த கருவில் வெப்பம் தணியக்கூடியது அப்படிங்கிறதுக்கு வேற எதுவும் மீனிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியலன்னா தெரிஞ்சுப்போ, எங்க பாட்டிமா வந்து இப்படிதான் சொன்னாங்க. ஓகே, நான் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஓக், எங்கள் பாட்டிமா இதை தான் சொன்னாங்க. ஸோ வந்து அப்போ கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையோட ஷேர் இது கரெக்டாக தான் இருக்கும்னு நம்பிக்கையோட ஷேர் பண்ணுறேன். உங்கள் பாட்டிமா உங்கள் அம்மாக்கள் யாராவது வேறு ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். கருவேப்பிலையோட பல விதமான நன்மைகளை வந்து நம்ம பார்த்துருப்போம். அதாவது நன்மைகள் அப்படின்னால கருவேப்பிலையில எக்கச்சக்கமாக இருக்கும், அதில் தீமைகள் இருக்கானே நமக்கு தெரியாது. அதுலேயும் தீமைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சிலதெல்லாம் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போமா. இப்போ வந்து தீமைகள், கருவேப்பிலை வந்து அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வயிற்றில் வந்து அமிலத்தன்மை வந்து அதிகரிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாமிட்டிங் வந்து சம்டைம்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் கருவேப்பிலை துவையல் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு டேயில் வந்து பெர் டேயில் 3 டைம்ஸும் நீங்கள் சாப்பிட்டீங்க கருவேப்பிலை அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு அமிலத்தன்மைகள் வரும், இல்லை வாமிட்டிங், குமட்டல் இந்த மாதிரி எல்லாம் வரும். அதனால வந்து கொஞ்சம் புளி சேர்த்து அரைப்பாங்க துவையலெல்லாம். அந்த ராவா வந்து நம்ம கருவேப்பிலை வந்து துவையலாம் அரைக்கக்கூடாது, அதில் கொஞ்சம் புளி சேர்த்துப்பாங்க. அதில் நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்த்தாலுமே அந்த 3 டைம்ஸ் இல்லை வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம கருவேப்பிலையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கொஞ்சம் அந்த அமிலத்தன்மையை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வயிறு வந்து லைட்டாக வலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மித்தபடி எந்த ப்ராப்ளம்லாம் இது இல்லை, அந்த கருவேப்பிலைனாலலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுனால தோட்டம் கொஞ்சம் நச நசன்னு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப இதாக எடுக்க முடியலை. ஒரு நாள் கிளியராக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து எங்கள் தோட்டத்தை பார்த்துட்டே இருக்கலாம். இது போல் ஹெல்த் டிப்ஸ், பேபிகேர் டிப்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், தேங்க்யூ.